வாழ்க்கையில் ஒரு முறையாவது திவ்ய தேசங்கள் அப்படின்ற பல ஸ்தலங்கள் நம்ம பூமியில் இருக்கு இல்லையா, அந்த தரிசனங்கள் மிக மிக உன்னதமான விஷயங்கள், சத்தான விஷயங்கள். அந்தந்த தரிசனங்களை நாம் குறைவின்றி செஞ்சிடணும். அந்தந்த ஸ்தலங்களை தேடி தேடி போய் தரிசிச்சிடணும். அப்படி தேடி தேடி சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம்தான் திருநீர்மலை. திருநீர்மலை திவ்யக்ஷேத்திரத்துக்கு வந்து நான்கு விதமான பெருமாளையும் கண்ணார தரிசித்து வேண்டும். நம் முன்ஜென்மத்து பாவங்கள், தீய வினைகள் அத்தனையும் விலகும் என்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். பெருமாளோட கோயில்களில் மிக முக்கியமான கோயில்களும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்களும் திவ்ய தேசங்கள் அப்படின்னு கொண்டாடப்படும். மொத்தம் 108 திவ்ய தேசங்கள்னு கொண்டாடிட்டுருக்கோம். அப்படியான அற்புதமான ஸ்தலங்களில் திருநீர்மலை திருத்தலமும் உண்டு. அஷ்டசயனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய அஷ்டசயன திருக்கோளங்கள் அமைந்துள்ள திருத்தலங்கள் நிறைய இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திர சயனம் அப்படின்னு வாங்க. திருவள்ளூர் திருத்தலத்தில் வீரசயனம் அப்படின்னு வீரராகவ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கடல் மல்லைன்னு புகழப்படுகிற மாமல்லபுரத்தில் ஸ்தல சயனம் அப்படின்னு சொல்லுவது ஸ்தலபுரம். திருக்குடந்தை கோவிலில் புத்தாயன சயனம் அப்படின்னும், திருபுள்ளானி திருத்தலத்தில் தர்ப சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவத்தில் கோயில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் ஸ்தலத்தை தான் குறிப்பிடும். அத்தகைய பெருமைமிக்க ஸ்தலத்தில் புஜங்க சயனமாக பெருமாள் திருக்காட்சி தருகிறார். திருச்சித்திர கூடம்னு கொண்டாடப்படுகிற சிதம்பரத்தில் போகசயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாள். எட்டாவதாக திருநீர்மலை திருத்தலத்தில் மாணிக்க சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெருமாள். சென்னை பல்லாவரம் பம்மலுக்கு பக்கத்தில் இருக்கு திருநீர்மலை அப்படிங்கிற ஒரு அழகான தேசம். இந்த திவ்ய தேசத்தில் நாம் கால் வைக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல அதிர்வுகள் கிடைக்கப்பெறும்ங்கிறது உறுதி. அரங்கன் குடிகொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்தை ஸ்வயம் வயக்க க்ஷேத்திரம் அப்படின்னு ஸ்தலபுராணம் ஸ்லாகிக்குது. அதாவது மனிதர்களால் உண்டு பண்ணாமல் தானே ஏற்பட்ட சிலாமேனி சிலை அப்படின்னு அர்த்தம். சைவ திருக்கோயில்களில் சுயம்பு மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் வைஷ்ணவ ஸ்தலங்களில் ஸ்வயம் வயக்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். இப்படி ஸ்வயம் வகத்த க்ஷேத்திரங்களா ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீமுஷ்ணம், சாலக்கிராமம், நைவிச்சாரண்யம், புஷ்கரம், பத்ரி, தோத்தாத்ரிங்கிற திருநீர்மலை முதலான க்ஷேத்திரங்களை எல்லாம் ஆச்சாரிய பெருமக்கள் சிலிர்ப்போட சொல்லியிருக்காங்க. பொதுவாக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார் பெருமாள், கிடந்த திருக்கோலத்திலேயும் சேவை சாதிப்பார், இருந்த திருக்கோலத்திலும் நடந்த திருக்கோலத்திலுமாக காட்சி தருவார். இங்கே திருநீர்மலை கோவிலில் இப்படி நாலு விதமாகவும் திருக்காட்சி தருகிற பெருமாளை நாம் தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலுடைய மிக முக்கிய மகத்துவமே அதுதான். நீர்வண்ண பெருமாள், அழகான பேர் பாருங்க, சுவாமி பெருமாளோட பேர் நீர்வண்ண பெருமாள். நின்ற திருக்கோலத்தில் அப்படி இருக்கும் காட்சி தருகிறார். அதே போல் சாந்த நரசிம்மராக இருந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். மாணிக்க சயனத்தில் ரங்கநாதனாக கிடந்த கோலத்தில் காட்சி தரார். திருவிக்கிரம பெருமாளாக நடந்த திருக்கோலத்தில் காட்சி தந்து சேவை சாதித்து அருள்பாலிக்கிறார். இத்தனை பெருமைகளையும் ஒருங்கே பெற்ற திருத்தலம்தான் திருநீர்மலை. வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருநீர்மலை திவ்யக்ஷேத்திரத்துக்கு வந்து நான்கு விதமான பெருமாளையும் கண்ணார தரிசிப்போம். நம் முன்ஜென்மத்து பாவங்கள் விலகப்பெறும். அதே போல திருமண யோகத்தை தந்தரக்கூடிய ஸ்தலமாகவும் திருநீர்மலை திகழ்கிறது. ஆகவே கல்யாண தடைகள் என்று இருப்பவை அகலும், கிரக தோஷங்கள் அனைத்தும் ஓடிவிடும். வால்மீகி முனிவருக்கும் தொண்டைவான் மன்னருக்கும் இங்கே திருக்காட்சி தந்து வரமருளிய திருத்தலம் அப்படிங்கிற பெருமையும் கொண்டது திருநீர்மலை. திருநீர்மலைக்கு வந்தால் திருப்பங்கள், நல்ல நல்ல திருப்பங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு என்கிறார்கள் பக்தர்கள்.